वेलकम टू गुंडक्का समयल। இது வந்து குப்பை மேனிங்க, இது வந்து கீரை குழம்புல வந்து போட்டு கடஞ்சிக்கலாம். ஸ்கின்னுக்கு வந்து குப்பை மேனி நல்லது, நம்ம தனியா எடுத்து சாப்பிட மாட்டோம், அதனால வந்து குழம்புலயே போட்டு கடஞ்சிக்கலாம். பாருங்க இது வந்து லைன் கீரனும் சொல்வாங்க ஒரு விதமான பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணிங்கிறது வேற இது வேற ஒரு பொன்னாங்கண்ணினு சொல்வாங்க ஹைபிரிட் மாதிரி இது ஒண்ணும் இல்லங்க இந்த கீரை எடுத்துட்டு இந்த தண்டு அப்படியே சும்மா அப்படியே மண்ணல வெச்சோம்னாவே நல்லா வந்து வந்திரும் நான் அப்படி தான் வெச்சேன் வெச்சி பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு தொட்டி ஃபுல்லா வந்ததுனா ஒரு குழம்புக்கு வந்து சரியா போகும் அந்த அளவுக்கு வந்து கீரை கிடைக்குது இது நாட்டு பொன்னாங்கண்ணிங்க இது நிறைய இல்ல கொஞ்சம் தான் வந்திருக்கு இதையும் அது நம்ம கலந்து வந்து செய்யலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து தொய்யா கீரங்க இதுவும் வந்து நான் எடுத்துக்க போறேன் என்னோட தொட்டிங்கல்ல வந்து என்னெல்லாம் வந்திருக்கோ அந்த கீரையை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து குழம்பு வந்து செய்ய போறேன் இந்த மாதிரி கலந்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம மண் சட்டில எப்படி வந்து கீரை குழம்பு பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் கூடவே வந்து ராகி களி எப்படி பண்ணலாம்ங்கறதையும் நான் செஞ்சு காமிக்க போறேன் மண் சட்டில வந்து செய்யிறதுக்காக பாருங்க மண் சட்டில தேவையான அளவு தண்ணி வந்து வெச்சிட்டேன் இத வந்து தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதல வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் 100 கிராம் அளவு துவரம் பருப்பு வந்து எடுத்துர்க்கேன் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இத சேர்த்துறேன் பாருங்க இப்போ நல்லா பருப்பு வந்து கொதி வரும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா விளக்கெண்ணெய் இது வந்து ஒரு 2 ல இருந்து ஒரு 3 டிராப் அளவுக்கு தான் வரும் கொஞ்சமா சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா கசப்பா இருக்கும் இது வந்து பாருங்க இப்போ மஞ்சளும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோ இல்லீங்களா அது எதுக்காக அப்படினா விளக்கெண்ணெய் சேர்த்தனோ அப்படினா பருப்பு வந்து சீக்கிரமா நல்லா வெந்து வரும் அதுக்காக பருப்பு போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கு இப்போ பாருங்க பூண்டு ஒரு 2 பூண்டு வந்து நான் உரிச்சி எடுத்து கழுவிட்டு சேர்த்துறேன் ஒரு 15 சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு 10 சேர்த்துறேன் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு இது எல்லாமே நல்லா வேகட்டும் நல்ல பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கீரை வந்து சேர்த்துக்கலாம் கீரை வாஷ் பண்ணி எடுத்து வெச்சாச்சு பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இந்த கீரையை பருப்புல சேர்த்துறலாம் கீரை நல்லா மணமா வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம புளியும் உப்பும் சேர்த்துறலாம் சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் வாஷ் பண்ணிட்டு இதல போடுறேன் உப்பு தேவையான அளவு அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வந்து வடிச்சு எடுத்துறலாம் தண்ணி வடிச்சாச்சு இப்போ நம்ம கடையறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணி வடிச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி ரிங் மாதிரி வெச்சு அதல வந்து வெச்சிப்போம் வெச்சிட்டு இப்படி சேவத்தை ஓட்டன மாதிரி புடிச்சிட்டு இப்படி அழுத்தி புடிச்சிட்டு கடஞ்சிக்கலாம் மத்து வெச்சி கடஞ்சிடுவோம் பாருங்க நைஸா கடஞ்சிட்டோம்
இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த தண்ணி எடுத்து இதல சேர்த்துறலாம் மறுபடியும் வந்து நம்ம கீரை குழம்பு வந்து ஸ்டவ்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல தாளிச்சிட்டா போதும் அவ்வளவுதான் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சிட்டோம் கீரை குழம்புனாவே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல எல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுவாங்க அதனால நல்லெண்ணெயிலேயே வந்து நான் இன்னைக்கு தாளிக்கிறேன் வடகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வடகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டோம் கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் கீரை குழம்பு செஞ்சிட்டோம் அடுத்து வந்து களி செஞ்சிரலாம் அதுக்காகவும் மண் சட்டியிலேயே தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்து வச்சிரலாம் ஏன்னா நம்ம களி கிண்டும்போது தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி களி கிண்டிக்கலாம் அதுக்காக இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன் மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமானா அப்படியே மொத்தமாக கொட்டாமல் இப்படி ராகி மாவு நம்ம சேர்த்துட்டோம் இது வந்து சிம்லியே இருக்கட்டும் சிம்லியே வந்து நல்லா வெந்துடும் ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராகி வெந்தது வந்து நல்ல மணம் வரும் அப்போ வந்து நம்ம களிக்கோல் போட்டு களி கிண்டி எடுத்துக்கலாம் மாவு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து களிக்கோல் போட்டு களி வந்து கிண்டி எடுத்துடலாம் இப்படி வச்சுட்டு மெதுவாக அப்படி அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க நான் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணல ஸ்டவ்லயே சிம்லயே வெச்சிட்டே தான் கிண்டறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கிண்டிறது கஷ்டமா இருக்குனா நீங்க கீழ ஆஃப் பண்ணிட்டு கூட இறக்கி வெச்சிட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு கிண்டியாச்சு தண்ணி நான் வந்து வெச்சதே எனக்கு சரியா இருந்தது நான் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா தண்ணி வந்து கொஞ்சம் விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் களி கிண்டியாச்சு சுற்றி இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் உருண்டை பிடிக்கிறதுக்காக அதில் தண்ணி விட்டுருக்கேன் லைட்டாக ஏன்னா களி ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக எடுத்து இப்படி போட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கோங்க களி பாருங்கள் நல்லா கொலை கொலை கொலன்னிட்டு நல்லா அப்படியே அல்வா மாதிரி சாஃப்டாக நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி களியும் கீரை குழம்பும் இன்றைக்கி நம்ம மண் சட்டியிலே செஞ்சுருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்